ரியாமூர்த்தியின் நிலவின் கனவு இறுதி அத்தியாயம் சுனாமி வரப்போறது உறுதியானதுமே இளைஞர் படை சுறுசுறுப்பா வேலை செய்யத் தொடங்குச்சு மாடி ஏற முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த வயசானவங்களையும் குழந்தைகளையும் தூக்கிட்டு போய் மூணாவது தளத்துல விட்டுட்டு வந்தாங்க அவங்களோட சூர்யாவும் அதிகாலை நேரத்துல வாக்கிங் வந்திருந்த கர்ப்பிணி பெண்ணை அவரோட கனவி உதவியோட நாலாவது மாடி வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தான் எல்லாரும் ஏழாவது மாடிக்கு போயிடுங்க அப்படின்னு ஷாப்பிங் மாலோட வாசல்ல நின்னு நிலா கத்திக்கிட்டு இருக்க அவ சொன்ன வார்த்தை புரிஞ்சதும் எல்லாருமே அங்க வந்த சூர்யா அவளை தூக்கிக்கிட்டு படியேற தொடங்கினான் ஏய் என்ன விடு சூர்யா நிலா கத்துனா கத்துன கடிச்சு வச்சிருவேண்டி உன்னோட ஆசை ஒரு உயிரை காப்பாத்தனுங்கிறது தானே நான் உனக்காக ஆயிரம் பேருக்கும் மேல காப்பாத்தி தந்துட்டேன் இன்னும் மத்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது

மேல் மூச்சு வாங்குறவன நிலா மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருந்தா தன்னோட மூச்சு சற்றே சமநிலைப்பட்டதும் சூர்யா மறுபடியும் அவளை தூக்கிக்கிட்டு ஏற தொடங்கிட நிலாவோட விழிகள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது ரெண்டு பேரும் ஆறாவது மாடிய நெருங்குற நேரம் வெளியில டமால் டமால்னு பேரிரைச்சல் ஒழிக்க தொடங்குச்சு அடுத்த நிமிஷமே அவங்க இருந்த ஷாப்பிங் மாலின் கீழ் தளங்கள் தாறுமாறா அடிபடுறது போல சத்தம் கேட்டது சுனாமி வந்துருச்சு அதனாலதான் கீழ்த்தலத்துல இருக்க கண்ணாடி சுவர்கள்லாம் உடைஞ்சு நுறுங்குது நிலா சூர்யாவோட கைகள்ல இருந்து வலு கட்டாயமா இறங்கி ஏழாவது நோக்கி விரைஞ்சு ஓடினா சுமந்துகிட்டு வந்ததுனால சூர்யாவுக்கு அவளை பின்தொடர முடியாத அளவுக்கு மூச்சு வாங்குது இருந்த போதும் அவளை சிறு இடங்களை விட்டு பின்தொடர்ந்து போனான் நிலா மொட்டை மாடிக்கு வந்து நின்ன அடுத்த நொடி காற்றோட வேகத்தால நின்ன இடத்திலேயே சரிந்து விழுந்தா உணவின்மை உறக்கமின்மை உடல் அசதி புயல் எல்லாமே சேர்ந்து நிலாவோட நிலைக்கு போனது நிலா வந்த சூர்யா அவளுக்கு நேராதபடி அவளை இழுத்து தன்னோட மார்போட அணைச்சு வச்சுக்கிட்டான் சுனாமி காரணமா அங்க கூறைய பிச்சு விடுறது போல பலமான குளிர் காற்று வீசிக்கிட்டு இருந்தது அதனால அலங்காரத்துக்குன்னு மொட்டமாடி முழுக்க வளர்க்கப்பட்டிருந்த பூச்செடிகள் எல்லாமே சாஞ்சி கிடந்தது ஏற்கனவே வந்தவங்க எல்லாம் அங்கங்க பாதுகாப்பான இடங்கள்ல கூட்டம் கூட்டமா முடங்கி உட்கார்ந்து இருந்தாங்க புயலா மழையான புரியாத அளவுக்கு காற்றும் நீரும் கலந்து தெரிக்க அடுத்த சில நிமிடங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல உயிர் பயத்துல அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒருத்தவங்களை ஒருத்தவங்க இறுக்கி பிடிச்சபடி இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் தொடர்ந்துதான் அந்த புயல் காற்று அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேகம் குறைய தொடங்குச்சு காற்றோட வேகம் மட்டுப்பட்டதும் ஒரு சிலர் உயிர் பிழைச்சி விட்ட மகிழ்ச்சியில தங்கள் பக்கத்துல இருக்கவங்களை ஆற சிலர் தங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வேண்டுதல்களை அடுக்குனாங்க இன்னும் சிலரோ இறந்து போன தன்னோட குடும்பத்தினரை நினைச்சு கதறி அழத் தொடங்கினாங்க நிலா எல்லாம் முடிஞ்சது நம்ம தப்பிச்சிட்டோம் பாரு நீ ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய பேரோட உயிரை காப்பாத்திட்டு நிலா இழந்துருடி நிலாவோட கண்ணத்துல தட்டி எழுப்பிக்கிட்டு இருந்தா சூர்யா மெதுவா தன்னோட கண்களை திறந்தவன் வெளிச்சத்துக்கு அவளோட கண்கள் பழக்கப்பட்டதும் சுத்தி இருக்கவங்கள தான் பார்த்தா அப்பாவோட ஆசையா வெளியே சுற்ற நினைச்சு வந்த குழந்தைங்க அம்மாவை தேடி தேடி அழுதுகிட்டு இருந்தன உடல் நலத்துல கவனம் வச்சு வாக்கிங் வந்திருந்தவங்க உறவுகளை தொலைச்சிட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க குடும்பமா தப்பிச்ச சிலரும் தங்களோட குழந்தைகளை பயத்துல இருந்து மீட்டெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தப்பிச்சவங்களே இந்த நிலையில இருந்தா மற்றவங்களோட நிலைமை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நினைச்ச நிலா சூர்யாவோட அணைப்பிலிருந்து விடுபட்டு தத்தி தத்தி அந்த மொட்டை மாடியின் ஓரத்துக்கு வந்தா சில நிமிடங்கள் முன்னாடி வரைக்கும் பொதுமக்கள் உழவிக்கிட்டு சாலை இப்போ சர்வ நாசம் அடைஞ்சிருந்தது வருவோருக்கும் போவோருக்கும் நிழல் தருவதனால கர்ப்பமா தலை நிமிர்ந்து நின்றிருந்த மரங்கள் எல்லாமே வேரோட வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தது கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் நெடுங்காலமா வானுயரம் நினைந்த கட்டடங்கள் பலவும் சல்லி சல்லியா நொறுங்கி போயிருந்தன ஷாப்பிங் மாலின் உயரத்துல கிட்டத்தட்ட நான்கு மாடி உயரத்துக்கு தண்ணி வந்து போயிருந்தது இந்த அளவுக்கு நீர் வந்திருந்தா நிச்சயமா குடியிருப்பு வீடுகள் எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கும் அப்படின்னு அவளோட கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் கலங்கி இருந்து சித்தத்துக்கு உணர்த்துச்சு பார்வை ஓரளவுக்கு புது இடத்துக்கு பழக்கப்பட்டதும் முயற்சி பண்ணா தொலை தூரத்தில் பாகத்துக்கு இடிந்து நிற்கிற வீடுகளும் மரங்கள்லையும் இடுபாடுகள்லையும் சிக்கி கிடக்கிற வாகனங்களும் ஏதோ ஒரு உயிர் பலியை அவளுக்கு தெரிவிச்சது பலிகளின் எண்ணிக்கை நிச்சயமா லட்சங்களை நான் தாண்டி செஞ்சிருக்கும் இங்கேயே இப்படினா மற்ற ஊர்லெல்லாம் எவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டு பாவி நான் முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சும் எதாவது செய்யாம போயிட்டனே திம்மி அழத் தொடங்கிய நொடியில மெல்லிய சிரிப்பொலி அவளோட காதல ஒழிச்சுது ரெண்டு வயசு குழந்தையின் பக்கத்தில் இருந்த சூர்யா புஜிமா உன்னை இப்போ இந்த பூனைக்குட்டி கிச்சி கிச்சி மியா மியா அப்படின்னு சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த குழந்தையோட பக்கத்துல அதோட அப்பா வறண்டு போன விழிகளோட மீரா மீரான்னு அழுதுகிட்டு இருந்தாரு அவங்கள பார்த்ததுமே நிலாவுக்கு புரிஞ்சிடுச்சு அப்பா கூட வீதி உள்ளா வர அடம் பிடிச்சி வந்திருக்க குழந்தை இது இப்போ வீட்டில் இருக்க தன்னோட அம்மா இறந்து போனது தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நிலாவுக்கு எதார்த்தம் புரிஞ்சுது இழப்புகளும் வலிகளும் நம்மளோட வாழ்க்கையில் நிரந்தரமானது ஆனால் அந்த நிரந்தரத்தை நிதானம் அப்படிங்கிற அறிவு கண்ணால் பார்க்கும்போது மட்டும்தான் அதுக்கு இடையில உழுந்திருக்கிற புன்னகை அப்படிங்கிற பூக்கள் நம்மளோட கண்களுக்கு தெரியும் நிரந்தரத்தை மீறி செல்லும் வழி தெரியாத வழி மிகுந்த நேரங்கள்ல நிதானம் ஒண்ணுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு உறுதுணையா நிற்கும் நிகழும் நிரந்தரத்தை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாம குழந்தையோட அப்பா தன்னிலை மறந்து அழுதுகிட்டு இருக்க சூர்யா லாவகமா அவர்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி தன்னோட தோல்ல தூக்கிக்கிட்டான் புயல் காற்றினால் விழுந்து கடந்த செடிகள்ல ஒரு சில பூக்களை பறிச்சு குழந்தையோட கையில கொடுத்து ஏமாற்றினான் அந்த விளையாட்டு அந்த சின்ன குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது போல அடுத்தடுத்து விழுந்து கிடந்த பூச்செடிகள்ல இருந்து தனக்கு விருப்பமான பூக்களை பறிக்க நினைச்சு அவனோட கைகள்ல இருந்து இறங்கி ஓடுச்சு அந்த நொடியில சூர்யா நின்னுக்கிட்டு இருந்த தோரனை நிலாவுக்கு எங்கேயோ பார்த்தது போல தோணுச்சு ஏனோ அவளோட உள்ளுணர்வு அவன் பக்கத்துல போக சொல்ல அவளோட கால்களை முந்தி தள்ளுச்சு சற்று முன்னாடி வரைக்கும் சுனாமியால மூட்டத்தோட இருள் சூழ்ந்திருந்த வானிலை மெதுவா சூரிய ஒளியின் வருகையால வெளிச்சமா மாற தொடங்குச்சு வானிலை மாற்றத்தனால காற்று திசை மாறி வீச தொடங்குச்சு அந்த நொடியில எதேச்சியா என்ன திரும்பி பார்த்த சூர்யா காரணமே இல்லாம ஒரு மோகன புன்னகையை உதிர்த்தான் அந்த புன்னகையின் காரணம் புரிந்த என்னோட மனசு அங்கிருந்து ஓட சொல்லி என்னோட அறிவுக்கு தகவல் அனுப்புச்சு என்னோட தடுமாற்றத்தை பார்த்தவனோட இதழில் ஏகத்துக்கும் ஏளன புன்னகை வளைந்து நின்றுச்சு என்னோட உள்ளுணர்வின் பேச்சை கேட்டு அந்த இடத்த விட்டு நான் நகர முயற்சி பண்ணுறது புரிஞ்சதும் அவன் கால்கள் என்ன நோக்கி வர தொடங்குச்சு அவனோட வருகை அறிந்து அஞ்சு நடுங்கி என்னோட கால்கள் இரண்டும் தட்டு தடுமாறி இரண்டடி தாண்டும் முன் அவன் என்னை பிடிச்சிருந்தான் என் பக்கத்தில் வந்து நின்ன சூர்யா ஆளுமை நிறைந்த குரல்ல உனக்காக தான் நான் இவ்வளோ தூரம் செஞ்சேன் நீ என்னடானா என் முகத்தை கூட பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நின்னா என்ன அர்த்தம் நிலா அப்படின்னு கேட்டான் இந்த வார்த்தைகள் இந்த தீண்டல் இந்த நொடி என்னோட கனவுல வந்தது அடுத்தடுத்ததா அவன் எனக்கு முத்தமிட முனைவான் அப்படின்னு என்னோட சிந்தனைக்கு கால தாமதமாக தான் ஞாபகம் வந்து தொலைச்சது அச்சமும் நாணமும் ஒரு சேர போட்டி போட விழிகளை மூடி வேணா சூர்யா எல்லாரும் பாக்குறாங்க என்னை விட்டு நான் போகணும் அப்படின்னு சொன்னேன் நடுங்க குரலோட என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது நிலா இந்த ஜென்மம் முழுக்க என் இம்சைய நீ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் செல்லம் சொல்லிக்கிட்டே என்னோட இதழ் நோக்கி குனிஞ்சு வந்தான் மறுபடியும் ஒரு முறை என்னுடைய உடலும் மனமும் அரை மயக்க நிலைக்கு பயணிக்க தொடங்குச்சு கனவு மேற்பட்டது கார் இருள் முடிவுற்றது